தமிழ் வெத்துணியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள், அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில குரு சனி, மீன ராசியில சூரியன் புதன் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாற்றம் தருகிறார். 10ஆம் தேதி புத பகவானும் 11ஆம் தேதி சுக்கர பகவானும் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தின் சாரம் பெற்று மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு, பிலவ வருஷம் அன்னைக்கு தான் பிறக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கன்னியராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் உங்கள் ராசியும் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இப்போ இந்த மாதிரி மறைவிடங்களில் கொஞ்சம், அதாவது நம்ம எப்படின்னா 3, 6, 8, 12 மறைவிடங்கள்னு சொல்லுவோம், மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த மறைவு ஸ்தானங்களில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5 கிரகங்களுடைய ஒரு ஆதிக்கமானது நிறைஞ்சிருக்கு. அஷ்டமாதிபதி தைரியாதிபதி செவ்வாய் ராசியை 4ஆம் பார்வையாக பார்த்தவர்கள், எப்போதுமே செவ்வாய் ஒரு ராசியை பார்க்கும்போதோ அல்லது ராசியில் இருக்கும்போதோ கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, ஒரு தேவையில்லாத விஷயங்களில் வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ இந்த மாதத்தினை பொறுத்தவரை ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாயிருது, 4 கிரகங்களுடைய அருட்பார்வை கிடைக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கிறது நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம் முக்கியமாக அந்த டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எப்போதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் எப்போதுமே ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பொறுப்புகள், ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மற்றவாளுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சில வேலைகளும் உங்களுக்கு வரலாம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக முன் யோசனையுடன் ஆராய்ந்து பார்த்து எதையும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிகமான வேலை பழு ஏற்படலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன் ஆலோசனைப்படி, முன் யோசனைப்படி எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் முன் திட்டமிடல் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.